எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை குழம்பு செய்ய போறோம். முட்டை உடைச்சு ஊத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கு பாண்டிலி வச்சிட்டு இருக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஆனியன் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுலேயே பூண்டு, ஒரு பெரிய பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு சின்ன பூண்டு இஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 4 டமேட்டோ போட்டுக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷமாக வந்துட்டு இருக்குங்க எண்ணெயில். இப்போ மல்லியலை, புதினா ரெண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டுங்க. இது இப்போ 1.5 நிமிஷமாக எண்ணெயில் வதங்கிட்டு இருக்குங்க. போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வதங்கியாச்சுங்க. அது கூட சேர்த்து இதெல்லாம் அரிசி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 6-7 லவங்க போடுறேன். பட்டை, 3 ஏலக்காய், ஒரு டீஸ்பூனு கசகசை, 1/2 டீஸ்பூனு மஞ்சப்பொடி, சின்ன மூடி தேங்காய். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா கூட அது கூட சேர்த்தாச்சுங்க. அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா மசாலெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக இருக்கட்டும்ங்க. இப்போ குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, சோம்பு போட்டுக்கலாம். ஜீரகமும் போடலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பும் போடலாங்க, ஜீரகமும் போடலாம். நான் சோம்பு போடுறேன். ஆயிடுச்சுங்க, அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுடலாம். அந்த மசாலா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வேகணுங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுடரெல்லாம் போட்டுக்கலாங்க. சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூனு, தனியா பொடி 1 டீஸ்பூனு, ஜீரகப் பொடி 1 டீஸ்பூனு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா எண்ணெயில் வேகணும். இந்த மசாலாலாம் சேர்ந்து ஜீரகம் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க, நல்லா ஜீரணம் ஆகுங்க. இது இப்போது 1.5 நிமிஷமாக நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்குங்க. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அப்படி ஒரு கலர் கலரி விட்டுன்னு பாருங்கள். தண்ணி போட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி போட்டாச்சுங்க. இது 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. குழம்பு ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் வெளியே வந்திருக்கு. இது 8 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கப்பில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டையாக போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ குழம்புக்கு 6 முட்டை போட்டிருக்கேங்க. இது கிளறி விடக்கூடாது, ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு முட்டை போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் ஸ்டவ் ஜாஸ்தி பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். அது 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோங்க, கிளறி விட்டுறாதீங்க, மிக்ஸ் பண்ணவே கூடாது. பாருங்கள், முட்டை குழம்பு ஆயிடுச்சு. பாருங்கள், ஆயிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். முட்டை திருப்பி விட வேண்டிய அந்த வேண்டாங்க, அதுலேயே வீட்லேயே வெந்துடும் அது.
வேற ஒரு வீடியோவோட சந்திக்கிறேங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வணக்கம். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.